பாபர் மசீதி நாளே வழிபாடுறோமா இந்தியாவில் வழிபாட்டு தரமல்ல இந்தியாவின் இறையாண்மை இந்தியாவின் மத சாதிமை இந்தியாவின் தொண்டர் தன்மை எல்லாம் சிறைத்து அடைக்கப்பட்டிருக்கிறது இப்ப பாபர் மசீதி இடிச்சு முடிச்சுட்டு 28 ஆண்டு வரை நடந்துச்சு இப்ப வரத்தை முடிஞ்சு போச்சு சிவில் வழக்கு முடிஞ்சு போச்சு குத்த வழக்கு முடிஞ்சு போச்சு அந்த நிலம் என்ன சொல்றா பாபர் மசூதிக்கு முன்பாக அந்த இடத்துல ஒரு கட்டுமானம் இருந்துச்சு அதனால நாங்க ராமர் கோவில் கட்டி போறதுக்கு அனுமதி வழங்குறோம் பாபர் மசூதிக்கு முன்பாக அந்த இடத்துல கட்டுமானம் இருந்துச்சு சரி அந்த கட்டுமானம் ஒருபோதும் ராமர் கோவில் இல்லை அங்க ராமர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை ராமர் ஒருத்தன் வாழவே இல்லை நான் இதா இருக்கும் ஆனா பெரும்பாலும் மக்கள் நம்ப வச்சுட்டான் ராமன் ஒருத்தன் வாழ்ந்தாரு ராமர் கோவில் பத்தி என்ன பண்ண போற ஜம்மு காஷ்மீர்ல கோயிலின் கல்வெட்டுல வச்சு எட்டு வயது குழந்தை ஆசிபாய் கைய உடைச்சு காலை உடைச்சு போதை பொருள் கொடுத்து பல நாட்களாக பாலியல் வன்கொலை செஞ்சு கொலை செஞ்சான் யாரு ஆசிபாங்கிற பச்சிலன் பிள்ளை கோயிலின் கல்வெட்டுல வச்சு ஆசிபாங்கிற பச்சிலன் பிள்ளை படுகொலை செய்தவன் தான் ராமர் கோயில் கட்டி முடிக்கிறது இவன் என்ன சொல்லுவான் பாரத மாதாஜி ஜே உலகத்தின் மாசம் ஆனா பாரத நேரம் தான் அவனையும் கற்பழிச்சு கொண்டோம் उन्मे அவனை காப்பதற்கு இந்த நாடு இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களும் அரசாங்கமும் பிடிக்குது அந்த பாலியல் வன்கொலைக்கு உள்ளாக வந்து 13 நாட்களுக்கு மேலாக சுயநலமே இழந்து சிகிச்சை பெற்ற பெண் இறந்தவா அந்த இறந்து போன பெண்ணின் உடலை கைப்பற்றி அவங்க குடும்பத்துக்கே கொடுக்காம கொண்ட நல்லவர் உண்டா ஏற்றுக்கலாம் யார் இந்த நாட்டை அடைக்கலாம் இந்த நாட்டுல ஆசிராங்கிற பச்சனம் பெண் குழந்தை அந்த குழந்தையை வன்கொலை செஞ்சு எவன் கொன்னானோ அந்த பொருட வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாரத மாதாஜி ஜே என்று முழக்கத்தை முன்வைத்து இதே 3 கோடி இந்தியாவின் 3 கோடியை ஏந்தி போராட்டம் செய்தவன் இந்த பாரதிய ஜனதா யாருக்காக துணிவிட்டா யாருக்காக நாட்டுல பாபர் வசதிக்கு முன்பாக ராமர் கோயில் இருந்துச்சு யாரால ஒருத்தன் தர்க்கரியா பேசு அதற்கான வரலாற்று சான்று இருக்கா தொழிலில் ஆயிருக்கா எதுவும் இல்லை ஒண்ணும் இல்லை ஆட்டை பொறுத்த பாஜக போல ஒரு ஆளே கிடையாது பாபர் மசூதி வந்து பாபரோட தளபதி மீர்பாஷிமர் ஒரு தள கட்டப்படுது கட்டப்பட்டு 12 கணமாக வழிபாட்டு தளமா இருக்கு அங்க என்ன பண்றா முத முதல்ல அதான் ராமர் பிறந்த இடம் சொல்லிட்டு நள்ளி எவரை அந்த பாபர் மசூதி மசூதி கூட திருட்டு குதிச்சு ராமசேர எடுத்து வந்து வந்த வரைக்கும் காலம் கழிச்சு ராமர் எழுந்து விட்டாரு வந்துட்டாரு அவரு அதான் எங்களுக்கு நிலவரில்ல சொந்த கொண்டாடி 4 முழுக்க ரத யாத்திரை ரத்த யாத்திரை 4 முழுக்க மத கலவரத்தை ஏற்படுத்தி மத பூசை உருவாக்கி அதன் மூலமாக ஒரே நாள்ல பாபர் மசூதி இடிச்சு தகர்த்தான் பாஜகவின் கொள்கை என்ன கோட்பாடு மதம் தான் அரசியல் எழுத்து மதம் தான் அரசியல் இங்க தமிழ்நாட்டு அரசியல் என்ன பாஜக இருக்கு பிள்ளையார் சிலை தூக்குறதா அரசியல் இந்த பிள்ளையார் சிலை தூக்குற உங்க ஊரோட எப்படி வருது வெள்ளக்கார ஆட்சி காலத்துல பிளேக் நோய் பரவுது இந்தியா முழுக்க அப்படி பிளேக் நோய் பரவுற போது அந்த பிளேக் நோய்க்கு காரணம் எலிகள் தான் எலிகளை வச்சுட்டா பிளேக்கை ஒழிக்கலாம்னு சொல்லிட்டு வெள்ளைக்கார மாகாண அரசு சட்டம் போடுது அப்படி சட்டம் போடுற போது எலிகளை ஒழிக்க கூடாது எலி பிள்ளையான வாகனம் பைக் அவருக்கு அது லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எலிக்காரனால தொடங்கப்பட்ட ஊர்வலம் தான் இந்த பிள்ளையான சிலை தூக்கி போட ஊர்வலம் வீட்டுக்குள்ள ரேக்கில வச்சு எலியை கொண்டுட்டு வீதியில இருந்து எலிக்காரனா ஊர்வலம் எப்படி எந்த தாழ்ந்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உழைச்சி மக்கள் எந்த சேர வர்றாரோ அந்த காலையில வர்றாரோ அந்த இடத்துல இந்த ஊர்வலம் போகாது அங்க எங்க இஸ்லாமிய வர்றானோ எங்க கிறிஸ்துவ வர்றானோ அங்க கொண்டு போவான் 5 முறுக்கு 10 முறுக்குன்னு முழக்க போடுவான் நினைச்சுவாரு ஏன் இஸ்லாமியாக ஏன் கிறிஸ்துவாக மாறி போனா காரணம் என்ன இந்து மதத்துக்கு தீண்ட தகாமைகள் உதவிகள் ஆனால் அந்த இடத்துல சொல்றாரு மகாத்மாக்கள் வந்தாரே மகாத்மாவே போனார்கள் ஆனால் தீண்டப்படாத மக்கள் மட்டும் தீண்டப்படாத மக்கள் இருக்காங்க இந்துக்கள் எறும்புக்கு சக்கரை ஆனால் மனிதர்கள் நீரெடுக்க தடவி பாருங்க இந்து மதத்துக்கு தீண்டாத குதிரைகள் திருவிழா சமஸ்தானத்துல 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி எத்தனை குதிரைகள் இருந்துச்சு எவ்வளவு குழந்தைகள் பார்த்தா திருட்டு தொட்டா திருட்டு சபித்தான் கல்வி கற்க கூடாது கல்வி கற்க பிறப்பா என்று
சபிச்சா வேதத்தை கேட்க கூடாது வேதத்தை காட்டால் காதலை இயத்தை காட்சி ஊத்துனா பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு வரி மேலாடை உத்தனா வரி மார்பு பெருக்க 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 மார்பு கேட்டவாறு வரி வரி கட்ட முடியாத பெண்களை கூட்டி கொண்டு போய் இடிக்க வச்சு மார்பு அறுத்தருந்தா அன்றைக்கு முடிச்சுதான் என் மார்பு சீரைக்கு வரி கேட்கிற மதத்தை விட வருதா தந்த மதம் உயர்வானது புனிதமானது என்கிறான் இஸ்லாம் மாட்டுக்கு போன நான் நல்ல உடல கூட ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு ஒரு பயிரும் இல்லை ஆனா என்னை தொட்டா செத்து பார்த்தா செத்து சபிக்காது இந்துத்துவம் இந்துத்துவ கோட்பாடு நான் தொடர்ந்து பார்த்து விட்டு கிடந்தேன் என்னை பெற்றவர்கள் கூட என்னை தொட மறுத்தார்கள் எங்கிருந்தோ வந்த அன்னை தெரசா என்னை தொட்டி சேவை செஞ்சாங்க அதற்கு நன்றி கருணாகரே நான் கிறிஸ்தவ மதத்துக்கு போனேன் நான் இஸ்லாத்துக்கு நாள் நான் கிறிஸ்தவ போனா நான் யார் நான் இந்த மண்ணின் மைந்தன் நாங்கள் தூரவர்கள் தமிழர்கள் ஆனா சச்சிராஜா இருக்கு இந்த காலத்துல என்ன இருக்குது சச்சிராஜாவுக்கு இந்த மண்ணுக்கான தொடர்பண்ண ஒண்ணுமே ஒண்ணுமே நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்களை ஓடாடி வாழ்ந்தோமா நாமெல்லாம் இந்துக்கள் என்று பாரதிய ஜனதா ஈழ நிலத்தில் 2 லட்சம் தமிழர்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்ட போது செத்து போல 2 லட்சம் தமிழர்கள் குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேர் இந்துக்கள் நீ சொல்ற முதலே கும்பிட்டேன் எங்க முதலே கும்பிட்டேன் நீ சொல்ற பிள்ளையார் கும்பிட்டேன் அப்படி கொலை செய்யப்பட்ட போது இந்து கோயில தகர்த்து முடிக்கப்பட்ட போது இந்துக்கள் சாகடிக்கப்படுறார்கள் என்று பாஜகவை சேர்ந்த எவனாவது ஒருத்தன் பேசினுண்டா இல்லை எவன் கொண்டளித்தானோ எவன் வழிபாட்டு தலைவரை அழித்து முடித்தானோ அந்த ராஜபக்சனுக்கு ஆதரவாக இருந்தது பாரதிய ஜனதா ஆனா இங்க வந்து ஆமையா இந்துக்கள் திருப்பதி வெங்கடாசலை கோயிலுக்கு ராஜபக்ச வந்த போது பௌத்தனான நீ எதற்காக இந்து கோயில வர்ற அந்த நேரத்தில் இந்துக்களை கொண்டடித்து விட்டு இந்து வழிபாட்டு தகர்த்து விட்டு இந்த நேரத்தில் அவங்க என்ன வேலை என்று கேட்பதற்கு ஆண்மையுள்ள பாஜக தலைவன் தானா அந்த நேரத்தில் கேட்டானா இல்ல இல்ல ஆனா இந்த நேரத்தில் மதத்தை வச்சு அரசு பண்ணுவான் வளர்ச்சி 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 சரி வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி ஆட்சிக்கு வந்தவன மாதிரிட்டான் இறைச்சி இறைச்சி மாட்டின் இறைச்சி மாட்டை கொள்ளாமா கோமாதாயம் கொள்ளாதே இல்லையா ராமராஜன் பாஜக மாட்டான் என்ன பிரச்சனை ஒரு பசுமாடு கொலை செய்யப்பட்டால் கூட பாஜக துடித்திருந்து போராடும் ஆனால் சக மனிதர்கள் கொலை செய்யப்பட்டால் ஒரு போதும் கண்டுகொள்ளாது ஐயா மோடி அவர்கள் பரிசுத்தர் ரொம்ப மனித அது என்ன பண்றாரு அன்பு இரக்கம் தருணம் எல்லாம் நிறைய கொண்டு மயிலுக்கு 20 கிலோ ரயில் அடிபடிச்சாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அதை கேட்ட துப்பு இல்லை தடுக்க துப்பு இல்லை தனி ஒருக்கு மனிதனுக்கு உணவில்லை என்றால் சகத்தை அழுத்தம் நாம் பாரதி தனி ஒரு மனிதனுக்கு ஆனா அந்த நாட்கள் வச்சுக்கிற மக்கள் 40 கோடி மக்களுக்கு உணவு இல்லை அதற்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு சட்டம் உண்டு ஒரு திட்டம் உண்டு அந்த கொரோனா காலத்தை என்ன பண்ணிட்டு மோடி கொரோனா காலத்துல ஒரு அறக்கட்டளை ஒரு அறக்கட்டளை அது என்ன பிரதமர் பேரே வரக்கட்டளை ஒரு திட்டம் பணத்தை செல்லாதே நினைச்சாரு நான் கருப்பணத்தை ஒழிக்க போறேன் கருப்பணத்தை ஒழிக்க போறேன் ஒழிச்சுட்டாரா ஒழிச்சு முடிச்சுட்டாரா நாங்க என்ன சொல்றோம் பாஜக இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு எதையும் சொல்லக்கூடாது பாரத ஒட்டு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கே இருந்தாங்க ஏன் குஜராத்ல ராஜபக்சே வந்து மோடி வரவேற்றாரு அங்கிருக்க காரணம் என்ன ராஜபக்சே இல்லத்தை மக்களை கொண்டளித்தார் என்றால் நரேந்திர மோடி குஜராத்தில் இஸ்லாமிய மக்களை கொடுக்கலித்தார் உங்களால் நம்ப முடியுங்களா 2000 இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படுகொலை செய்ய உற்சாகப்பட்டவர் நரேந்திர மோடி மத கணவரம் வெடிக்குது திட்டமிட்டு மத கணவரத்தை ஏற்படுத்துறாங்க வீடுகள் எல்லாம் சூழலப்படுது அது கருப்பணி பொண்ணு மாத்திக்கிறாங்க வரவழைப்புல ஓடுறா ஐயோ காப்பாத்துல ஓடிக்கொண்டே இருக்கா அந்த கருப்பணி பொண்ணை தோத்திக்கொண்டே வர்றான் ஓடுற காவலர் தலைவர் போய் தட்டுறான்
சாப்பாட்டின் தாவயத்தின் நடுவில் இருந்து பூட்டப்படுது. ஓடி கோடி கீழே விழுந்துச்சா. விழுந்த பிறகு அந்த கற்பையை சுமந்து கொண்டு அந்த கற்பையின் வயிற்றை கிழித்து வயிற்றில் இந்த சிசுவை எடுத்து நெருப்புல பொசுக்கி போட்டு கொண்டா. இந்த இந்துத்துவ பயங்கரவாதி அதை ஆதரித்து அங்கீகரித்து அதனை வழிநடத்தி வந்து மோடி